போட்டுருக்கேன், சீட் பெல்ட் போட்டுருக்கேன், இப்போ வாகனம் போயிட்டு இருக்குது, சடனாக ஒரு ஹிட் ஆனால் என்னாகும், நான் முன்னால் வருவேன். முன்னால் வரும்போது என்ன பண்ணுனாக்க, இந்த சீட் பெல்ட் என்ன லாக் பண்ணிக்கும், இதை எப்படி லாக் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க பாருங்க, இங்கே நல்லா கவனிங்க, சீட் பெல்ட் பாருங்க மெதுவாக இழுக்கிற வருது, சரியா? நல்லா கவனிக்கணும், இன்னும் கொஞ்சம் வேகமாக இழுக்கிற வருவேன், சடனாக இழுத்தா வராது, சடனாக இழுத்தா வராது. இங்கே ஒரு மெக்கானிசம் இருக்குது, இந்த மெக்கானிசம் வந்து ஒரு நல்லிங் மாதிரி இருக்கும், ஒரு 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 கியர் வீல் மாதிரி இருக்கும், அந்த கியர் வீலில் போய் வேகமாக எழுத்தா சிக்கிக்கும், மெதுவாக எழுதிங்கன்னா அப்படி சுற்றி வரும், மெதுவாக எழுதிங்கன்னா வரும், ஆனால் வேகமாக எழுத என்ன ஆகும், போய் சிக்கிக்கும், சிக்கிக்கிட்டு வராது. சரி, இது இப்படி பிடிச்சிக்கிச்சுன்னா நான் இறந்து போயிடுவேனே, இது இப்படி டைட்டாக பிடிச்சிக்குது, இப்படி பிடிச்சிக்கிச்சுன்னா இதுக்கப்புறம் என்னால் அந்தாண்ட வர முடியாது, மூச்சை விட முடியாது, இறந்து போயிடுவேன். அப்படி ஆகுமாண்ணா? ஆகாது. என்ன ஆகும் அப்படின்னாக்க, உங்களுக்கு விபத்தின் போது ஒரு வாகனம் 4 to 12 முறை அதிரும், அந்த அதிர்வு வரும்போது ஒரு ஹிட் வருதுல்ல, அப்போ வந்து இந்த சீட் பெல்ட்டை பிடிக்கும், அதிர்வு விட்டோன்னு போயிடும், பிடிக்கும், போயிடும், பிடிக்கும், போயிடும். 8 முறை அதிர்ந்தால் 8 முறை பிடிக்கும், 9th முறை சீட் பெல்ட் விட்டுரும். புரியுதா என்ன சொல்றேன்னு? என்ன சொல்ற புரியுதா? அப்ப வண்டி நிற்கும் போது சீட் பெல்ட் என்ன இருக்கும்? ரிலீஸ் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பட்டனை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்தோம். இந்த சீட் பெல்ட் இருந்தால் மட்டுமே நம் வாகனம் 10 முறை உருண்டா கூட நமக்கு ஒண்ணுமே ஆகாது. 10 முறை ஒரு வாகனம் உருண்டுது அப்படின்னாக்க, ரோல் ஓவர் ஆகுதுன்னா அவர் கிட்டத்தட்ட 40 முறை அடிபடுவார். எப்படின்னு தெரியுதா? 4 பக்கம், ரைட்ல 1 அடி, மேல 1 அடி, லெப்ட்ல 1 அடி, கீழே 1 அடி, ரைட்ல ஒண்ணு, ஒரு முறை சுத்தும் போது 4 அடி. அப்ப 10 முறை சுத்தஞ்சுன்னா 40 அடி. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சிறு காயம் பட்டா கூட 40 அடி பட்டுச்சுன்னா என்னால் உயிருடன் இருக்க முடியாது. புரிஞ்சா? புரிஞ்சதா? அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதே சீட் பெல்ட் போட்டிருந்தா ரோலர் கோஸ்டர் மாதிரி நீ எந்த பக்கம் சுத்தினாலும் வண்டி மட்டும் தான் சுத்திட்டு இருக்கும், வண்டி மட்டும் தான் அடிபட்டு இருக்கும், நான் சீட்ல இருந்து இந்த பக்கம் வரவே மாட்டேன், பின்பக்கம் எனக்கு வந்து குஷனு, முன்பக்கம் சீட் பெல்ட், எது மேலேயும் போய் பட மாட்டேன். விபத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வாகனம் நின்றதுக்கு அப்புறம் சீட் பெல்ட் கட்டிட்டு வெளியே வரும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா? சீட் பெல்டோட கான்செப்ட் தெரிஞ்சிச்சா? இத்தனை நாள் நமக்கு தெரியாது, இன்னும் பலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் சீட் பெல்ட் போட்டா போதும், ரியர்ல இருக்கிறவங்க தவறு. ஆனால் சரியா, ஆஸ் பர் அதாவது ரெக்கார்டு படி பின்னால் இருக்கிறவங்களுக்கு அதிக விபத்து ஏற்படும், அதிக காயம் ஏற்படும். எவ்வளவு அப்படின்னாக்க பாருங்க, WHO சொல்லுது முன்பக்கம் இருப்பவருக்கு 40%, பின்பக்கம் இருக்கிறவருக்கு 70%. யாருக்கு அதிகம்? ஏன் அவங்களுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க, நான் இந்த டிரைவிங் சீட்ல இருக்கிறவரு அடிபடும் போது 1 அடியிலே போய் அவரோட ஒரு பாயிண்ட் போய் டச் பண்ணிடுறாரு, அது ஸ்டேரிங்கோ கண்ணாடி 1 அடியிலிருந்து 2 அடியிலேயே. ஆனா பின்பக்கம் இருக்கிறவரு 5 அடி தூரம் வந்து இதை சந்திக்கணும். அப்போ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே ஃபோர்ஸ் தான், ஆனா டிஸ்டன்ஸ் மாறுபடுது. அப்போ அவரோட அடி அடிபடும் தன்மையும் அதிகமாகும், ஆகவே பின்னே இருப்பவர் தான் முதல்ல இருப்பார். புரிஞ்சுச்சா? நம்மள நினைச்சிட்டு இருக்கிறோம் டிரைவர் மட்டும் சீட் பெல்ட் போட்டா போதும், கிடையவே கிடையாது, பின்னால தான் கண்டிப்பா போட்டுருக்கணும், ஏன்னா அவரு தான் ரொம்ப தூரத்தில் தூக்கி பேசப்படுவார், அவருக்கு தான் ஃபோர்ஸ் அதிகம். அதனாலதான் நீங்க எந்த ஒரு ஒரு மரத்துல போய் ஹிட் பண்ணிருக்கிற ஆக்சிடென்ட்லாம் பாத்தீங்கன்னா பின்னால கிறவங்க இறந்துருப்பாங்க, முன்னால கிறவரு அடிபட்டு இருப்பார். புரிஞ்சுச்சா? என்ன புரிஞ்சுச்சா? அப்ப கார்ல 4 அல்லது மேற்பட்ட சக்கர வாகனங்களில் செல்லும் போது நம்ம என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பாக இருக்கை பட்டை என்று சொல்லப்படும் சீட் பெல்ட்டை கண்டிப்பா அணிந்திருக்க வேண்டும். அப்படி அணிந்திருந்தால் மட்டும் விபத்தின் போது நாம் உயிருடன் இருக்க முடியும். சொல்லுவாங்க சீட் பெல்ட் போட்டிருந்தாதான் ஏர் பேக் வேலை செய்யும்னு சொல்லுவாங்க, இது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு நீங்க போக வேணாம், ஆனா இந்த சீட் பெல்ட் அணிந்திருந்தால் மட்டுமே அந்த ஏர் பேக் உங்களை காப்பாற்றும். அதுவும் எப்படின்னு சொல்லிடுறேன், எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அப்படி போயிட்டு இருக்கேன், வண்டியில போயிட்டு இருக்கேன், சீட் பெல்ட் நான் போடல, இப்ப வந்து ஏர் பேக் என் வண்டியில இருக்குது, ஏர் பேக் இருக்கு, இது என்ன காப்பாத்துமே காப்பாத்து ஏன்னு கேளுங்க. இப்ப நான் போயிட்டு இருக்கேன், ரைட்ல வந்து ஒரு வண்டி என்ன இடிக்குது, ரைட்ல அடிச்சா நான் எங்க போய் விழுவேன், லெப்ட்ல போய் விழுவேன், இப்ப இந்த பக்கம் போய் இப்படி விழுந்துட்டேன். இந்த ஏர் பேக் வந்து 400 km வேகத்துல பயணிக்கும், 400 km, சரியா? அப்ப 400 km வேகத்துல வேகமா வரும், அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வரும், அது வந்து வெறும் 50 ms வந்துடும், 50 to 100 ms வெளியே வந்துடும், சரியா? அதாவது ஒரு செகண்டே 1000 பிரிக்கிறது, அதெல்லாம் 100 ஸ் வெளியே வந்துடும், மில்லி செகண்ட்ல வெளியே வந்துடும். இப்ப நான் வலது பக்கம் போகும்போது இந்த ஏர் பேக் எங்க இருக்கும், ஏர் பலூன் எங்க வரும், இது ஏன் வெளியே போகுது, நான் தானே கார் வாங்கணும், என்ன நோக்கி இல்ல வரணும், அதனோட டிசைன் அது மாதிரிதான், இது நேரா தான் வரும், நான் அப்பொழுது இங்க இருக்கிறேன், இது என்ன காப்பாத்துமா, காப்பாத்து. அப்ப இது காப்பாத்துனா என்ன பண்ணிருக்கணும், நான் சீட் பெல்ட் போட்டு ஒரே இடத்துல இருந்தால் மட்டுமே முன்னால போறத இதுக்கா இது அடுத்து இது நடக்கும், முன்னால இருந்து ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டல் என்ன இடிக்க வந்ததுன்னா இந்த ஏர் பலூன் என்னை காப்பாற்றும். ஏர் பலூன் வெறும் 2 ஸ் தான் பர்ச்சேஸ் ஆகும், அதுக்கப்புறம் திரும்ப காத்துலாம் போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏர் பலூன் அப்படியே இருந்துச்சுன்னா என்னால் மூச்சு விடாம இறந்துருவேன், அதுக்காக அந்த டிசைன் 2 ஸ் தான் இருக்கும், அந்த 2 ஸ்க்குள்ள ஆக்சிடென்ட் எல்லாமே முடிஞ்சு போயிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏர் பலூன் போய் அமைஞ்சிரும், நான் சீட் பெல்ட் கண்டிப்பாக கீழே இறங்கி. புரிஞ்சுச்சா? புரிந்ததா? புரிஞ்சுது.
சீட் பெல்ட் புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஒரு சீட் பெல்ட்டோட விளக்கம் நெட்ல யாரா பாத்துறீங்களா? வேற யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமால எதுவும் பாத்துருக்கீங்களா? அதுக்குதான் சொன்னேன், இந்த விஷயத்த நீங்க கேட்டுட்டு போங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு காப்பாற்றும். எனக்கு ஒரு விஷயம் செய்யணும், இந்த இந்த சீட் பெல்ட்டும் இந்த ஹெல்மெட்டும் இன்னைக்கு சொன்ன விஷயத்த தயவு செய்து எனக்காக ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு பேருக்கு போய் சொல்லுங்க. அது உங்க ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, சொல்லி எல்லாத்தையும் மாத்துங்க. தயவு செய்து மாத்துங்க. தலைக்கவசம் எவ்வளவு அவசியம் சொல்லுங்க, அதே போல இந்த சீட் பெல்ட் எவ்வளவு அவசியம் சொல்லுங்க. இப்ப டவுட் இருக்கிற ஒருத்தர், ஆமா நீ இந்த சீட் பெல்ட் வந்து இழுத்து போறோம், நான் சொல்லுங்க சரியானு பாருங்க. நான் ஏதாவது சும்மா போய் சொல்லிருப்பேன், இல்லைங்க கொஞ்சம் வேகமா இல்லைங்க, இப்படிதான் லாக் லாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லைட் அப்படி விட்டா போயிடுச்சு, திரும்ப பிடிக்கும். எத்தனை அதிர் வருது அத்தனை முறை லாக் ஆகும், நம்மள சீட் அவுட் வெளியே வரப்படாது, புரியுதா? நாங்க வேற யாராவது ஒருத்தர் செக் பண்ணுங்க, பாக்கணும் செக் பண்ணி பாரு, எதுவும் இல்லை வேகமான போயிடும். சரி, அப்படி வேற டவுட் இருக்குதா? வேற டவுட் புரிஞ்சிருச்சா? சீட் கார்ல போகும்போது சீட் பெல்ட் போட்டுக்கலாமா? சரியா?